ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா அட்டிஸ் பெஸ்ட் சினிமா அட்டிஸ் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்த்துக்கிட்டோம்னா த மேட் உமன்ஸ் பால் இந்த திரைப்படம் வெளிநாட்டு இது வந்து ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டு திரைப்படம்ங்க இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளுங்க இந்த திரைப்படத்தில் டேரக்டர் சொல்லி பார்த்திங்கன்னா மெலானி லாரட் இந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் ரைட்டர்ஸாக பார்த்திங்கன்னா மெலானி லாரட் அண்ட் கிறிஸ்டபர் இந்த திரைப்படம் விக்டோரியா மாஸ் அவங்க நாவலும் தள்ளுவப்படுத்துங்க இந்த திரைப்படத்தில் லௌடிய லேகி ஹியூன் கிளாரியா முதல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க Melanie லாரட் ரின்சவிக் கிளா சப்போர்ட்டிங் இவ்வளோ பண்ணியிருக்காங்க சரி இந்த மேட் உமன்ஸ் பால் என்ன மாதிரி காரியக்குன்னு பார்ப்பாங்க இந்த படம் நடக்கிற ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆட அதாவது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் எண்டுன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதில் என்ன வந்து சொல்லி பார்த்திங்கன்னா யோகின் கிளாரி அவங்க வந்து ஒரு பெரிய பார்த்திங்கன்னா ரிச் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க பணக்கார குடும்பத்தில் வாழ்கிறவங்க அவங்களுக்கிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா அவங்க வந்து ஸ்ப்ரிட்ஸ் கூட பேசுகிறாங்க அதாவது ஆத்மாக்கள் கூட பேசக்கூடிய சக்தி அவங்களுக்கு வந்து இருக்குது அதாவது வந்து அவங்க சொல்கிறது அவங்க காதில் உள்ளது அதேமாதிரி அவங்கள பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது இப்போ என்னன்னா இதை வந்து பார்க்குறவங்க வீட்டார் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா இல்லை இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் ஒரு ரொம்ப ஒரு அசல் ஒரு மோசமான அசல சபஸ்டர் அசலன்னு சொல்கிறாங்க அந்த வந்து ஒரு அச அசலம் அவங்கள போய் சேர்த்துறாங்க சேர்த்த அப்புறமா என்ன எவ்வளோ போராடுறாரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பட் நாங்கள் யாரும் ஒத்துக்கல அங்கே நர்ஸாக முதன்மை அதாவது அவங்க தான் ஹெட் நர்ஸு அவங்க யார் பார்த்தீங்கன்னா மேரானிலாரட் ரெனவல் கிளரிஸ் கிளெசி இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முதன்மையாக இருக்காங்க இப்போ கிளசியும் கிளர்ஜியும் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஒரு காம்ப்ரமைஸ் கொள்ள வராங்க அதாவது வந்து கிளெசே வந்து இவங்களை நம்புகிறாங்க யூகன் கிளர்ஜியை நம்பின பிறகு உண்மையாகவே கெசவல்லர்ஜி என்ன ஹெல்ப் செஞ்சாங்க அப்படின்றது தான் அந்த ஒட்டுமொத்த கதையுமே இங்கே ஃபோர் கிளர்ஜிக்காக சரி இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி இந்த மாதிரி ஒரு கதைக்களம் அப்படின்னும் போது இதில் வந்து முதல்ல வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஒரு ஆத்மா வந்து பேசுது அதை பார்த்து எட்டுமே ஒரு இதில் விட்டுடுறாங்க ஆசிரியமில் விட்டுறாங்க அப்படின்னும் போது இது வந்து நம்ம வந்து ஒரு சயின்ஸுக்கு புறம்பான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இது இது எனக்கு பிடிக்கல இது என்னங்க கதை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்குறது வேஸ்ட் என்னென்னா வந்து அன் தட் இஸ் அன்ஃபேர் ஆஃப் சயின்ஸ் மாதிரி உங்களுக்கு தோணும் அப்படிப்பட்டவங்க இந்த படம் பிடிக்குமான்றது எனக்கு டவுட்டு தான் ஸோ அப்படி ஒரு திங்கிங் பண்ணுறவங்க இந்த படத்துக்குள்ளே போக வேணுன்றது என்னோடய இதுங்க பட் நான் ஒரு படத்தை படமாக பார்க்குறேன் அவ்வளோதான் இப்போ அந்த ஆங்கிளில் இருந்து பார்க்கும்போது இந்த படம் பேசுகிற விஷயத்தை நம்ம பேச முடியும் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எடுத்துகிட்ட கதைகளுமே எனக்கு கொஞ்சம் புதிதாக இருந்தது என்னடா இது ஆப்போசிட்டாக இருக்குது எல்லாமே அப்படின்ற மாதிரி பட் ஸ்டில் வாட் என்ன மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆத்மா கிட்டே பேசுகிறதுன்றதை தாண்டி உள்ளே மேட் அந்த அந்த பைத்தியகாரத்தை உள்ளே இல்லைங்களா பைத்தியக்காரங்கன்னு சொல்கிறீங்களா யார் உண்மையாக பைத்தியக்காரங்களாக இருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களா இல்லை ட்ரீட் பண்ணுறவங்களா இதுதான் வந்து இந்த படம் வந்து பேசுதுங்க இது வந்து ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுது இதுதான் வந்து பேஸ் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வருகின்ற எல்லா உமனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் சவனிஸ்டில் தான் இருக்காங்க அதுவும் இந்த படம் பேசுது நம்ம இந்த ஆங்கிலிருந்து அந்த படத்தை நான் பார்க்குறேன் ஒரு மேல் சிவனிஸ்ட் மேல் டாமினேட் சொசைட்டியில் இருக்கிற பெண்களுக்கு நடக்கிற ஒரு அணுதி தான் இந்த படமாக நான் பார்க்குறேன் ஸோ அந்த ஆங்கிலேருந்து அந்த படத்தை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை வந்து பேர் கட்டாக நமக்கு கரெக்டாக ஸ்க்ரீனில் சொல்லியிருக்காங்கன்றது தான் உண்மைங்க பட் அவங்க அடிஷனாக எடுத்துக்கிட்டது சாரி இந்த மேட்ரு தான் பட் ஸ்டில் அதுவுமே ஒரு விதமான இது பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன்னா இட்ஸ் லைக் ஆனால் என்னது ஒரு ஐடி மாதிரி கூட வச்சுக்கலாம் இந்த இந்த இது இந்த கதைக்கிறதுக்கு வந்து ஸோ நம்ம இந்த கதைக்கும் அது புரிஞ்சுதை நான் சொல்லுவேன் இன்னொன்று இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய சிமோட்டை எல்லாம் பிரமாதமாக இருக்கும் இந்த படம் ஆரம்பித்து ஒரு பத்து நிமிடம் கழித்து ஒரு ஆர்ஆர் ஃபில் மாதிரி ஆரம்பித்து அண்ட் தென் வென் சென்று அசைலத்துக்கு போன அப்புறமா அங்கே நடக்கிற கொடுமைகள் அங்கே விஷயங்கள் இதெல்லாமே ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லணும் அதேமாதிரி படத்தில் நடித்த லோடி லேகே வந்து ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் அவங்களுக்கு வந்து அவங்க நிறைய விஷயங்கள் கேள்வி எழுப்புவாங்க இந்த சில நிறைய கதாபாத்திரங்கிறது கிட்ட பட் எதுக்கு பதில் கிடைக்கிது அவங்க எழுப்புகிற கேள்விகள் கொஞ்சம் பலமாக இருந்த மாதிரி இருந்தது பட் தட் இஸ் ஆல்சோ சயின்டிஃபிக் புறம்பாக இருந்தாலுமே அது ரொம்ப ஒரு ஒரு என்கவுண்டராக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது ஒரு 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 ஸ்பாயில் இருக்கும் நான் சொல்கிறேன் கேளுங்க ஒரு டைலாக் என்ன டைலாக்னால் அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து மேரி மாதாவை பார்த்தாங்க அப்படின்னும் போது அவங்களை நம்பி தைக்கி கொண்டாடினீங்க நான் வந்து ஆத்மாவை பார்க்குறேன் ஆத்மாகிட்ட பேசுகிறேன்னா என்னத்தையும் ஏன் வந்து பைத்திய கலாஸ்பத்திரியில் போடுறீங்கன்ற ஒரு கேள்விக்கு எழுப்பாங்க அந்த இடம் ரொம்ப நல்லாயிருந்துது இமாதிரி நிறைய இடங்கள் இந்த படத்தில் வந்து இருக்குது இப்போ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்து யூகின் கிளியரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது மாதிரி சப்போர்ட்டிங் ரோல் பண்ண மெலன் லாரட்டோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப பிரமாதமாகவே இருந்துன்னு சொல்லுவாங்க அதே எந்த டே நான் சொன்னது தான் இந்த மேட்ரு வச்சு தான் இந்த படத்தில் பார்க்கணும் அண்ட் படத்தோட மியூசிக் வந்து இன்னொரு பற்றிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் ஸோ ஸ்லோலி டெம்டிங் அவுட் இது ஸ்லோவாக டெம்ட்டாய் டெம்ட்டாய் கட்டுறது பண்ண நிறுவோம் அண்ட் எண்டில் வர அந்த ஒரு 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 விஷயம் வரும் ஒரு எண்டில் ஒரு என்கவுண்டரு இது நடக்கமா நடக்காது அப்படின்ற மாதிரி அந்த இடமும் ரொம்பவும் நல்லாவே இருந்ததுன்னு நம்ம சொல்லலாங்க டெஃபினட்டாக பட் ஆனால் இவ்வளோ இருந்தும் அந்த படத்தில் எனக்கு என்ன பிரச்சனைன்னு பா பார்க்குறேன்னா இது இன்னும் நல்லா சொல்லியிருக்கலாமோ இன்னும் வந்து ஒரு வீரியத்தை கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் வந்து எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து பட் அது கொஞ்சம் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் பிகாஸ் ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாக சூப்பராக ஆன மாதிரி இருந்தது வேறு செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய கிளிச்சேட் சீன்ஸ் நான் பார்த்த சீன்ஸ் நிறைய இருந்ததோ அப்படின்ற உணர்வு நமக்கு ஏற்படுதுங்க முதல் பதவியாக அப்படி இருந்தாலும் அதோட பேஸ் நம்மளை தட்டி தூக்கிட்டு போகுது பட் செகண்ட் ஆஃபில் இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது நமக்கு கொஞ்சம் தோய்வு ஏற்படுது இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டர்மெண்ட்டாக பண்ணியிருக்கலாமான்ற உணர்வும் ஏற்படுது பட் ஒருவோட கிளைமேக்ஸ் சொல்லி இந்த முடிக்கும் போது நமக்கு வந்து ஓகே சாட்டிஸ்ஃபைங்கான ஃபிலிம் அதை திருப்தி இருக்குங்க ஸோ என்ன பட் ஸோ டெஃப் ஓகே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே நாமினே ஆகுது இது வந்து என்ன பற்றி இது மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் தான் ஃபிரான்ஸில் இருக்கிற ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தான் நான் வந்து பார்க்குறேன் டெஃபெட் நீங்கள் இந்த மேட் உமன்ஸ் பால் படம் பாருங்கள் ஒரு நல்ல படத்தை பார்த்தது பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது சந்தேகம் இல்லைங்க மறுபடியும் தரமான உலக சினிமா சினிமாவடியோ இல்லை ரீஜனல் சினிமாவடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் ஓடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்